Hello friends, welcome to Padmavati Garden. In this video, la, rose plant la nariya branches vandu poopu konna namba eppadi ellam paramarikkalam paakalam. Video ku la paathukku munadi pudusa paakkuranga namma channel-a subscribe pannikonga. Vaanga video ku la pogalam. Ippa namba inda rose da paakaporam. Enna inda rose la vandu idu paringa inda rose kuda kaanji pora maari da irundhadu. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எருவெல்லாம் போட்டு இந்த அளவுக்கு இப்போ பூக்க ஆரம்பிச்சிச்சு பிளான்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு செடி வளர்க்கும் போது இப்போ நான் இதெல்லாம் வாங்கும்போது ஒரே ஒரு குச்சி தான் இருந்தது செடியில். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த செடி வளர்ந்துருக்கு. இந்த செடி கூட பாருங்கள், நிறைய கிளையெல்லாம் வந்து ஏற்கனவே அடிக்கடி இது வந்து 3 days நான் காமிச்சுன்னு இருக்கேன். ஏன்னா மொட்டு வர வர பூ பூக்கா நம்ம காமிச்சு சொன்னால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் பூத்துக்கிட்டே இருக்கு. பக்கத்து கிளையிலலாம் இந்த மாதிரி சரியில்லைன்னா நம்ம வந்து கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது இப்போ இங்கெல்லாம் மொட்டு போட்டுருக்கு, இங்கெல்லாம் பூ இருக்குது. நம்ம இங்கே பக்கத்தில் சரியில்லைன்னா கட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கேருந்து பிரான்ச்சஸ் கிடைக்கும். இந்த பூலாம் பூக்கும்போது இங்கே தளிர் போட்டு இங்கே மொட்டு வர ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும் பிளான்ட்டு. ஒரே டைம் கட் பண்ணாமல் இந்த மாதிரி மொட்டு போட்டு பூ பூக்கிற டைமும் நம்ம இங்கெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செடி பாருங்கள், இப்போ இங்கேருந்து ஒரு கிளை வந்திருக்கு. நம்ம இந்த கிளை வந்து மொட்டு வந்திருக்கு. ஆனால் இந்த செடியில் உடனே நான் நிறைய பூக்க விட மாட்டேன். இந்த மொட்டை நம்ம கட் பண்ணி விட்டுணும். இப்போ நல்லதாக இருக்குது, நல்லா இருந்தாலும் நல்லா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே போல் இது பாருங்கள், இந்த சைடு நல்லா கீழேருந்து நல்லா திக்கான பிரான்ச்சஸ் போட்டு நம்மளுக்கு இது பாருங்கள் நல்லா திக்கான பிரான்ச்சஸ் போட்டு நல்லா கிளை வந்திருக்கு. நம்ம இதுக்கு ஒரு பூ மட்டும் பூக்க வச்சுட்டு நம்ம விட்டுட்டோம். இந்த பக்கம்லாம் நான் கட் பண்ணிட்டு போகிறேன். இப்போ இந்த பூ பூத்துருச்சு, நம்ம இந்த கிளை கட் பண்ணிடணும். எங்கன்னா நல்லா 5 இலை இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மொட்டையும் நீங்கள் கட் பண்ணணும். எதுக்காகனா இந்த மொட்டு கட் பண்ணால் தான் உங்களுக்கு இங்கேருந்து நிறைய பிரான்ச்சஸ் போட்டு நிறைய மொட்டு வரும், நிறைய பூ இருக்கும். நம்ம பாட்டில் எப்போவுமே செடியில் இந்த மாதிரி கட் பண்ணணும். நல்லா திக்காக இருக்கிற இடத்துல நம்ம கட் பண்ணும்போது மிளிஸ் குச்சி மாதிரி வராது, நல்லா திக்காக வரும் அந்த கிளைய பிரான்ச்சஸே. அதுக்காக நம்ம பார்த்து கட் பண்ணணும். சைடில் இருக்கிற குச்சியெல்லாம் இருக்கும் மெலிஸ் மெலிசா, அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நுனி நீங்கள் கட் பண்ணும்போது நின்று போயிருந்தால் கூட அந்த இடத்துல தளிர் வராமல் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதே போல் பழுத்து போனது அதெல்லாம் நல்லா கிளீனாக. இப்போ சில இடத்துலலாம் வந்து அதாவது இலை வந்து வளராமல் அப்படி நின்றுடும் ஒத்தையாக. அப்போ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணும்போது அந்த நுனியில் அங்கிருந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்க்கணும் நல்லா, அந்த சில இடத்துல வந்து அந்த மாதிரி இருக்கும், நான் கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். நம்ம அதை மெதுவாக நீக்கிட்டு அந்த பிரான்ச்சஸ் கிட்டே கொஞ்சமாக இப்படி கட் பண்ணோம்னா அந்த இடத்துலேருந்து எழும்பி வரும். அதே போல் காஞ்சி போனதெல்லாம் கூட கட் பண்ணணும். இந்த அளவுக்கு நம்ம அப்பப்போ கட் பண்ணிட்டு நல்லா அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி மொட்டு வந்தால் கூட, ஏன்னா 30 ரூபாய் ரோஸ் பிளான்ட்டு எடுத்துன்னு வந்தோடனே நம்மளே எருவெல்லாம் போட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வளர்த்துட்டு இருக்கோம். அந்த செடியை பூ பூத்த உடனே பூ பூக்கிறது இல்லை, மொட்டு போட்டவுடனே நீங்கள் அந்த 30 ரூபாய் பிளான்ட் வந்து பூக்க விடாமல் அந்த மொட்டை கட் பண்ணிடணும். அதாவது 5 இலை இருக்கிற இடத்துல மொட்டை கட் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த பிரான்ச்சஸ் போடுற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 பிரான்ச்சஸ்ஸு அப்படி ஒத்தையாக நீங்கள் ஒரே ஒரு குச்சி மாதிரி வாங்கினீங்கன்னா அதுக்கு சொல்கிறேன், 2-3 குச்சி இருக்கிற மாதிரி வாங்கினா அதுக்கு நம்ம வந்து விட்டுட்டு கூட ஒரு பக்கம் விட்டு ஒரு பக்கம் மொட்டை கட் பண்ணிவிட்டு இப்படி கூட வளர்க்கலாம். அப்போ நிறைய நம்ம செடியும் வளர்ந்து நிற்கும், அதே டைம் வந்து பாட்டில் வந்து செடியில் வந்து ஃப்ளவர்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பிளான்ட்டெல்லாம் நான் வந்து இது பாருங்கள் இப்போ இது வந்து 3 மந்த் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துலலாம் பாருங்கள், இந்த சைடில் கிளை இருக்குது. நான் இந்த மாதிரி பார்த்து பார்த்து அங்கங்கே நின்று இருக்கு பாருங்கள். இங்கெல்லாம் நான் கட் பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வளர்ந்து நல்லா வருது. நம்ம அந்த மாதிரி கொண்டு போயிட்டு அடுத்தது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம பாட் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து 20 டேஸ் இல்லை 10 டேஸ்க்கு வேப்பில தண்ணியெல்லாம் தெளிக்க சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் வாழைப்பழம் தோல் பனானா பீல் வந்து இந்த பாட்டுக்கு நம்ம செடியில் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிவிட்டு போடலாம். வாழைப்பழம் தோல் கட் பண்ணிவிட்டு நம்ம சாய் மூடி வச்சிடலாம். ஏன்னா பனானா தோல் விட எந்த எருவும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பனானா பீல், பெங்காய் தோல், இந்த 2 டீ தூள், இந்த 3 இருந்தாவே போதும். கூடவே முட்டை ஓடு, இந்த 4 பொருள் இருந்தால் உங்கள் ரோஸ் பிளான்ட்டு நல்லாவே வளரும். வேப்பிலை சேர்த்துட்டா 5 ஆகும். இந்த மாதிரி நம்ம போட்டு சேர்க்கும்போது வேப்பிலை வந்து மேலுக்கு கூட தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் போடலாம். இப்போது ஒரு பாட்டுக்கு 2 பனானா பீல் போட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு மேலே வந்து
கொஞ்சமாக வந்து சாயில் மூடி வைக்கணும். இது பண்ண இந்த மாதிரி, ஏன்னா மண் மூடினா தான் உங்களுக்கு அந்த பனானா பில்லாம் நல்லா மக்கிட்டு செடிக்கு எருவாகும். அதே போல் அசிக்கவுன தண்ணியெல்லாம் கூட ரைஸ் வாட்டர் விடலாம் தண்ணிக்கு, ஏன்னா அந்த மக்கும் நம்ம போடுற எருவெல்லாம் அதுக்காக சொல்கிறேன். சாயில் அதிகமாக இருக்கும்போது நம்ம உள்ள மண்ணை தோண்டிட்டு கூட உள்பக்கம் வைக்கலாம். இது வந்து கொக்கோ பீட்டில் நட்டுது, அதுக்காக நான் மேலே மட்டும் போட்டு திருப்பி சாயில் மூடி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் போடும்போது நம்ம அதிகமாக கட் பண்ணும்போது அதிக கிளைகள் வந்து நிறைய மொட்டுகள் வந்து அழகாக பூ பூக்கும். இது போல் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இது இன்னொரு பூ பூத்துச்சு, இப்போ இங்கெல்லாம் கூட மொட்டு இருக்கு. இந்த இந்த செடி கூட பாருங்கள், இது வந்து சென்ட் ரோஸு, இது கூட நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு பாருங்கள். நிறைய கட் பண்ண வந்துக்கினே இருக்கு பாருங்கள். இங்கெல்லாம் கூட இருக்குது, பக்கத்து பக்கத்தில் கூட மொட்டி இருக்குது. இது வந்து கொஞ்சம் வெயிலில் வச்சுட்ட மறந்துட்ட மாட்டேன், அதனால் பூவெல்லாம் பாருங்கள் காஞ்சி போகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.